அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து ஜானி, இந்த படம் வந்து ஒரு நாள் நைட்டு வந்து எனக்கு ஒரு 9:30 இருக்கும் உடனே நீங்கள் வந்து நைட்டு உட்காந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுருந்தோம். 9:30 இவர் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சாரு. சரி அப்படின்னு அப்படியே கிவர் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சு நல்லா இருந்துச்சு. ஒரு 45 படிச்சுட்டேன். நான் முடிச்சுட்டு நாளை காலைல ஆஃபீஸ் வாங்க ஜானி அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னேன். உடனே ஆஃபீஸ் எங்கே இருக்கு சார் அப்படின்னு கேட்டார். என் மெயில் ஐடி மட்டும் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு, அதே மாதிரி ஆஃபீஸ் அரசும் கிடைக்க பிடிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நான் அதே மாதிரி காலையில் கரெக்டாக ஒரு 10:30 வந்து ஆஃபீஸில் வந்துட்டார். அன்றைக்கே அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்து அடுத்த நாள் படம் ஆரம்பிச்சிட்டோம். பட் இந்த படம் ஆரம்பிச்சு போனால் நல்லா பல்லு சொன்ன மாதிரி 18 இல்லை 24 எவ்வளோ 25 பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா பண்ணாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளோ தேவைப்பட்டுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அந்த 25 ஒரு 60 செலவு பண்ணாங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து ரஞ்சித் வந்து அடக்கதி வந்து 57 எடுத்தார். முத படம் ஃபஸ்ட்டு வந்து 55 54 எடுத்தார். 1.25 கோடி தான் செலவு பண்ணார். இவங்க 25 ஒரு 2.5 கோடி தான் செலவு பண்ணாங்க. ஸோ ஓகே, ஸோ அது மாதிரி தான். இது ஒரு நல்ல ஈவெண்ட் எனக்கு. இந்த இதை கொஞ்சம் நல்லா பணம்னு தோணுச்சு, ஜானிக்காக பணம்னு தோணுச்சு. ஏன்னா இவர் வந்து ரொம்ப ஆக்சுவலி இந்த படத்தை நான் ரொம்ப முன்னாடி ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஆனால் அதுக்கு அது ஏன் ரிலீஸ் ஆகுன்றது ஜானிக்கு தெரியும், எனக்கு தெரியும், நல்லா தெரியும். அது என்ன ரீசன்னால அது இது இதாச்சு அப்படின்றது. பட் இன்னைக்கு எந்த படம் எப்போ வந்தாலும் நல்லா ஓடுன்ற நம்பிக்கை எனக்கு. ஏன்னா இந்த படத்தை படிக்கும்போது எனக்கு ஒரே ஒன்று மட்டும் தான் ஞாபகம் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தை படிக்கும்போது எனக்கு ஆன்பவம் படம் ஞாபகம் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த டைட்டில் கேட்டேன், அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த படத்தை படித்து முடிச்சோன்னே எனக்கு அந்த இதுதான் வந்துச்சு. அன்னைக்கு வந்து ஒரு கல்ட்டில் இந்த காதல்ன்ற ஒரு விஷயத்தை அவங்க எப்படி இது பண்ணியிருந்தாங்களோ அதை வந்து அதே மாதிரி தான் இவர் எழுதியிருந்தார். 4 இருந்துச்சு இந்த படத்தில் வந்துட்டு. ஒரு ஸ்கூல் டைம்லோ, ஒரு காலேஜ் டைம்லோ, ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஒர்க்கிங்கில் இருக்க ஒரு லவ், அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜானி இந்த 4 கிராஸ் பண்ணிட்டு தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே இல்லைன்னா அனுபவிச்சு தான் எழுதியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ டைலாக்ஸ் இருந்துச்சு இந்த படத்தில். அப்படி இல்லைன்னா அந்த படத்தை வந்து எழுதியிருக்க முடியாது, எடுத்துருக்கவும் முடியாது, அந்த ஃபீல்டில் எடுத்துருக்கவும் முடியாது. ஸோ அதே மாதிரி நிவாஸ் இந்த படத்துக்கு செம மியூசிக் கொடுத்துருக்கு. அப்புறம் அந்த ஒரு குத்துப்பாட்டாகட்டும், அந்த காலமும் கெட்டு போச்சு சாங் ஆகட்டும், எனக்கு ரொம்ப ஃபேவரட் அந்த 2 பாட்டும். அதே மாதிரி யாழினி சாங்கும் சூப்பரான சாங்கு. அதே பல்லுவோட இது கலை வந்து டே நைட் ஒர்க் பண்ணி கொடுத்தாப்புல நல்லா எல்லாருமே இந்த காஸ்ட், இந்த கயலானந்தியாக இருக்கட்டும், அந்த விஜய், ராகவ் விஜய், எல்லாருமே எவ்ரி ஒன் இந்த படத்தில் அசோசியேட் ஆன எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். இந்த படம் கமிங் மந்தில் ரிலீஸ் ஆகுது, எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஜாலியான படமாக இருக்குது. இன்றைக்கி இருக்க படத்தில் ஒரு லைட் ஹார்ட்டடாக செம ஜாலியாக, இன்றைக்கி இருக்க லவ், அதில் மக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றதில் ஒரு ஜாலியாக இருக்குது இந்த படம். கண்டிப்பாக ஒரு ஓடும் கண்டிப்பாக நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி இங்கே வந்திருந்த தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், ப்ரெஸ் மீடியா, ப்ரொடியூசர்ஸ், எவ்ரி ஒன், எல்லாருக்கும் நன்றி. இந்த இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளில் எனக்கு ப்ரெஸ்ஸிலிருந்தும் மீடியாவிலிருந்தும் எனக்கு கொஞ்சம் கிடச்ச சப்போர்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அதுக்காக நான் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு மற்ற ப்ரொடியூசருக்கு கொடுக்காத ஒரு இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க ப்ரெஸ்லேயும் மீடியாலையும். அதை இந்த படத்துக்கும் கொடுத்து இந்த படத்தை ஒரு வெற்றிப்படமாக ஆகணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பேன். ஏன்னா ரிஸ்க்கு பற்றி சொன்னார் நலன் வந்து, எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது பிடிக்கும். எவ்ரி டைம் நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறது பிடிக்கும். ஏன்னா சேஃபான வாழ்க்கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். யாருமே முன்னுக்கு போகிறதே கிடையாது. அவங்க அங்கேயே ஸ்டாக் ஆகி நின்றுவாங்க, அதை தாண்டவே மாட்டாங்க. வாழ்நாள் பூரா அதை தாண்டவே மாட்டாங்க. ரிஸ்க் எடுக்கிறதுல ரெண்டுமே இருக்குது. அவங்களுக்கு வந்து காடு நீங்கள் நினச்ச மாதிரி திரும்பிச்சுன்னா நீங்கள் ராஜா, இல்லைன்னா நீங்கள் ரோட்டில் தான் நிற்கணும். அது தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த ரிஸ்க் எடுப்பாங்க. அது எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது அது. ஏன்னா அவர் இல்லை, எப்போ நான் கேட்டால் சாரி. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் எனக்கு தைரியம் கொடுத்து வளர்த்தாரு. இட்ஸ் ஓகே சார், அப்பாவை யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் அவர் பேர் சொல்ற அளவுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஏன்னா அந்த மாயன் படம் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய லாஸ், பயங்கரமான லாஸுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனேன், எல்லாமே போச்சு. அம்மா தேடிட்டு இருந்தாங்க, ஒய்ஃப் ஒரு மாதிரியாக இருந்தாங்க. அப்போ சொன்னார், அப்பா சிச்சி விடு, அதை என்ன பண்ணப்பா, அந்த தலைமை சாலையை திருப்பி வருவாங்க.
அப்பா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், அவர் தான் எனக்கு ரோல் மாடல், இப்படிதான் வாழணும்னு அவர் சொல்லிக் கொடுத்தார். எனக்கு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க சம்பாதிக்கலாம் சேர்த்து வேணுங்க, அப்பா எனக்கு அவனு சொல்லுவார் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தா ஜாலியாக செலவு பண்ணு, வாழ்க்கையை அனுபவிச்சிடணும், ஒரு டூ தான் பிறக்கலாம், அந்த ஒரு வாழ்க்கையும் நினச்ச மாதிரி வாழ்ந்து நினச்ச மாதிரி சித்திரம் நோபிடுவார். அதுதான் என் ஐடியாலஜியை, நினச்சதெல்லாம் செய்யணும் அவ்வளோதான் எனக்கு என்னோடய ஐடியாலஜி மட்டும். எனக்கு வந்து பணம், சக்ஸஸ், ஃபெயிலியர் அதெல்லாம் எனக்கு செகண்ட் திங் தான். நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், அதை செய்யக்கூடிய அளவுக்கு நான் ஆற்றலை உருவாக்கிட்டு அதை செஞ்சு முடிச்சுடுவேன். நான் அது ரைட்டு ராங்கு லெஃப்ட்டு மேலே இருக்குது கீழே இருக்குது காசு வருது வரல அதெல்லாம் எனக்கு செகண்ட் திங். ஏன்னா நான் இன்றைக்கி எடுக்கிற ரிஸ்க்கை விட நான் அட்டகத்தி எடுத்தது ரிஸ்க்கு. ஏன்னா அட்டகத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் 10 வருஷம் உழைச்ச உழைப்பு அதில் படத்தில் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட படம் முடிச்சுட்டு 2 மாதம் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்து தெர் இஸ் நத்திங் டு மீ. இன்றைக்காவது என்கிட்ட இன்றைக்கி எனக்கு என்னோடய படம் பண்ண டைரக்டர்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க, என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியனை சப்போர்ட் பண்ணுறாங்க, என் கூட ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க, ப்ரெஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, மீடியா சப்போர்ட் பண்ணுறாங்க, லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண. ஆனால் அன்றைக்கி யாருமே கிடையாது. அன்றைக்கி தனியாக இருக்கும்போது ஒரே ஒரு நண்பர் யானால் சார் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா அன்றைக்கி அவர் சொன்னது உண்மை. ஏன்னா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15 தடவை போட்டு காமிச்சிருந்தோம் அட்டகத்தி படத்தை வந்து, ஒரு 15 பேருக்கு போட்டு காமிச்சிருந்தேன். அதில் ஒருத்தவங்க இது ஒரு கூப்பை அப்படின்னாங்க, ஒருத்தர் வந்து டீசென்ட்ரு படம் அப்படின்னு சொன்னார், ஒருத்தர் வந்து இதெல்லாம் ரிலீஸே பண்ணாதீங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் வெறுத்து போச்சு, இல்லை நம்ம ஒன்றும் நல்ல படம் தானே பண்ணணும், ஒன்றும் தப்பாக ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். அப்போ நைட்டு அன்றைக்கி நைட்டு வந்து ரஞ்சித் வந்து, இல்லை ரஞ்சித் வந்து வெங்கட்பிரபு சாரோட அசோசியேட், அவர் வந்து அவரை படம் பார்க்க கூப்பிட்டு வந்தப்போ தான் அப்போ பிரியாணி பண்ணிட்டு இருந்தாங்க ஏனால் சார். ஸோ அவங்களோட அவங்க வந்து படம் பார்த்துருக்காங்க. அடுத்த நாள் எனக்கு ரஞ்சித் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஸ்டுடியோக்கிட்டருந்து படம் வாங்கிக்கிறேன்ட்டு இருக்காங்க, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னா. அதுக்கு முதல் நாள் தான் ஊருக்கு போயிருந்தேன், அன்னைக்கு காலையில் தான் போயிருந்தேன். ரஞ்சித் ஃப்ளைட் டிக்கெட்லாம் 17,000 ரூபா போகுது. சும்மா மறுபடியும் ஒரு ப்ரொடியூசர் பார்த்தாரு, வாங்கன்னு சொல்லி 17,000 ரூபா வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்தேன் வந்து ஏனால் ராஜா அப்படின்னா ஒரு பெரிய வேட்டிலாம் கட்டிட்டு பெரிய பட்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு வயசான ப்ரொடியூசர் வந்து ஷார்ட்ஸ் போட்டு வந்தார். ஜாலியாக உட்காந்து ஒரு நேரம் பேசிகிட்டு இருந்தேன், என்ன பண்ணீங்க எது பண்ணீங்க எவ்வளோ படம் பண்ணீங்க அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி என் கூட வந்து என்னோடய அந்த கூட்டி போனவங்க அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாருமே அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ படம் எடுத்தீங்கட்டா ஒரு 3.5 கோடி ரூபா சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு 2 கோடி ரூபா கொடுப்பாங்க, 2.5 கோடி ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க கேட்டேன், சார் இவ்வளோ சார் ஒரு படம் எடுத்தேன் இவ்வளோ ரூபா செலவு பண்ணேன் சார் அப்படியே ஆச்சு அப்படியாச்சாருன்னு என்ன நினச்சேன் தெரியல. ஆக்சுவலி நாங்கள் போனது வந்து ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறதுக்கு, ஃப்ரீயாக படத்தை ரிலீஸ் பண்ணாலே போதும், நான் அவங்க திடீர்னு 4 கோடி ரூபா எம்ஜி தரேன் அப்படின்னா எனக்கு எனக்கு ஒன்றுமே ஃபுட் எனக்கு அன்றைக்கி எம்ஜினா என்னன்னே தெரியாது எனக்கு அன்றைக்கி உண்மையை சொல்ல போனால். அப்புறம் அடுத்த நாளே எனக்கு பணம் கொடுத்தாங்க, எனக்கு கை கிடைக்காது, காசு வந்தோடனே அடுத்த பீஸாக சூடி போட்டோம். அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, முதல் படமே ரிலீஸ் ஆகலை, பாதி பணம் தான் வாங்கியிருக்க, நீ என்ன இதை பிடிச்சிட்டு நீ ஷூட்டிங் போயிட்டுருக்க அப்படின்னு. அது என்னோட பேசிக் கேரக்டர், நான் வந்து அது அப்படி தான் அது கொண்டு அப்படியே வந்துட்டேன், மாற்றவே முடியாது. அதே மாதிரி தான் நான் வந்து கை தட்டினாங்க, ஏன்னா நீங்கள் இப்போ இங்கே படம் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போய் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எங்கள் டேடி சொல்லுவார், ஏதாவது கொண்டு ஒரு 1 கோடி ரூபா பணம் இருக்குது, ஒரு வேலையை செய்கிறதுக்கு 1 கோடி ரூபா வேணும், அந்த 1 கோடி ரூபா அவங்க பணம் இருக்குது, அந்த வேலையை செய்கிற அப்படின்னா நீ பெரிய ஆள் கிடையாது, நீ ஒரு ஆவரேஜ் மேன், உன்ட்டு 10 லட்சம் தான் பணம் இருக்குது, அந்த 1 கோடி வேலையை நீ முடிக்கணும்னு நினச்சி அது முடிச்சேன்னா நீ வாழ்நாள் பெரிய உயரத்துக்கு போகணுன்னாரு. அதுதான் பாலிசி, அதை தான் நான் எல்லா அப்ளை பண்ணிட்டுருக்கேன். சாரி ரொம்ப டயர்ட் எடுத்துட்டு நினைக்கிறேன், ஆடி லான்ச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி, எமோஷனல் நினைக்கிறேன். அனைவரும் இந்த படம் தியேட்டர் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தற்போது எனக்கு வந்து உண்மையில கலை ஹீரோவா காலி ஹீரோவானே ஒரு டவுட் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கேரக்டர் பண்ணியிருக்காரு காலி. படம் செகண்ட் ஹாஃபில் அவ்வளோ ஜாலி பண்ணியிருக்காரு காலி, அந்த வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு கலை. அந்த அந்த 3 பேரோட அந்த ரியாக்ஷன் டைமிங்லாம் வேற லெவல் இருக்கு. கலைக்கும் காலியனுக்கும் விஜயராகவனுக்கும் சூப்பராக கூட இருக்கு படம். இந்த படத்தை பார்த்து ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு தப்பான படம் எடுக்கலன்ற நம்பிக்கை இருந்தால் போதும், எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல படம் எடுக்கணும் மட்டும் தான் எனக்கு நம்பிக்கை இருக்கும். ஹிட்டு ஃப்ளாப் பண்ணுறது கடவுள் கொடுக்குறது நம்ம கையில் கிடையாது, மக்கள்கிட்டையும் கடவுள்கிட்டையும் தான் அது இருக்குது. அந்த பாலிசி யாரும் அந்த ஃபார்முலா ஒன்றும் இந்தியா சினிமா சினிமாவில் யாரும் கண்டுபிடிக்கல. அப்படி கண்டுபிடிச்சிட்டு அவங்க கடவுள் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும் அரங்கிலருக்கும் பெரியவர்களுக்கும் டைட்டானிக் படக்குழுவினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் சிவி பிரதர்,
2013 அட்டகத்தி படம் பார்த்துட்டு ரஞ்சித் கிட்ட ப்ரொடியூசரை மீட் பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப யோசிச்சு மதுரையிலேருந்து இங்கே வர்றதுக்கே சும்மா என் டைமை வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லி திட்டி, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கஷ்டங்களை அனுபவித்து ஒரு சிரமங்களை பார்த்து சினிமாவில் நெகட்டிவ் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறப்ப அவரை மீட் பண்ணேன். ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, சரி ஒரு படம் பிடிச்சிருக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக கேட்குறோம், நம்ம கூப்பிட்டு பேசுகிறப்ப ரொம்ப வியாபாரமாக பேசுவாங்க எல்லாருமே, இவ்வளோ இந்த டேர்ம்ஸு இந்த மாதிரி தான் அப்படின்னு. வந்த உடனே சொன்னார், என்ன சார் ஒருத்தரை கேட்டால் எங்கிட்ட காசு கேட்குறாங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு, இன்னொருத்தரை கேட்டால் ஃப்ரீயாக கேட்குறாங்க ரிலீஸ் பண்ணிட்டு என்னென்னு பார்க்கலாங்கிறாங்க, என்ன சார் பிஸ்னஸ் இது அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக, அதாவது ஒரு ஒரு பார்கெயின் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு வியாபாரமாக நம்மக்கிட்ட ஒரு விலையாக ஃபிக்ஸ் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் இல்லாமல் அவருடைய இதை வந்து ஓப்பனாக பேசினார். ஸோ அது ரொம்ப பிடிச்சி தான் இம்மிடியட்டாக அட்டகத்தி வாங்கி பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணோம். அது ஒரு முக்கியமான படம் ஸ்டுடியோ கிரீனுக்கும், ஏன்னா அவ்வளோ சந்தோஷ் நாராயண் பிரதர் சொன்ன மாதிரியும் எல்லாரும் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய பெரிய டேலண்ட்ஸ், ரஞ்சித்துலேருந்து அட்டகத்தி தினேஷ்லேருந்து சந்தோஷ் நாராயணன், அப்புறம் கேமராமேன் பிரமோத், ஒரு பெரிய டீம் உள்ளே வந்தாங்க, உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது நம்ம ரிலீஸ் பண்ணது வந்து படத்துக்கு எவ்வளோ ப்ளஸ்ஸோ பேனராகவும் அட்டகத்திங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய நேம் தான் ஸ்டுடியோக்கு. அந்த நேரத்தில் ஃப்ரெண்டானார், ப்ளஸ் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பெரிய பெரிய வெற்றிகள் சுதுகவும் ரிலீஸ் பண்ணோம், அடுத்தது நிறையா படங்கள் அசோசியேட்டடாக இருந்தோம், இன்டர்நெட்னாலே நிறையா படங்கள் அசோசியேட்டடாக இருந்தோம். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் சிவிகுமார்கிட்ட என்னென்னா, நம்ம எது எது ரிஸ்க்குன்னு நினைக்கிறோமோ, ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு யூஎஸ்லேருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ்னா, அவர் உங்களை மீட் பண்ணோம் நீ டைம் கொடுன்னு சொல்லி எனக்கு ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு. அப்போ மீட் பண்ணோம், என்ன படம் பார்த்தேன் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் ரொம்ப பிடிச்சிது, அந்த டைமில் ஒரு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஃபிலிம் மேக்கிங்கில், ஷூட்டிங் பார்த்துருக்கீங்களாண்ணா? இல்லை ஷூட்டிங் எல்லாம் பார்த்தது இல்லை சார், ஷார்ட் ஃபிலிம் பண்ணதோட சரி. சரி ஒரு ரெண்டு படம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், பிரியாணி அப்புறம் இன்னொரு படம் ப்ரொடக்ஷன் போயிட்டுருந்துச்சு, டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நான் இப்போவே அக்ரிமெண்ட் போட்டுட்டு இது பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ அந்த டைமில் இல்லை சார் நான் ஒர்க் பண்ணிவிடுவேன் அப்படின்னாப்புல, ஏன்னா நம்மளுக்கு நம்பிக்கை வரல அந்த நேரத்தில் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் எல்லாம் பெருசாக ஒரு ஒன்று ரெண்டு படங்கள் தான், ஒன்று ரெண்டு டைரக்டர்ஸ் தான் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா பெரிய நம்பிக்கை வரல. பட் அதே நேரத்தில் அட்டகத்தி ரிலீஸ்க்குள்ளேயே அந்த ஷூட்டிங்கை முடித்தார், ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயே கடகடன் படத்தை ஆரம்பித்து 32 டேஸோ 34 டேஸ்லேயோ ஒரு அதிக பொருட்செலவில் அதிகமாக செலவு பண்ணி தான் பெரிய படம் எடுக்க முடியும் அப்படின்னு இருந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் பட்ஜெட்லேயும் பிளான் பண்ணி ப்ராப்பராக பண்ணினா குவாலிட்டியான, பட்ஜெட்டுக்கும் படத்தோட குவாலிட்டிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இண்டஸ்ட்ரிக்கு தெரியப்படுத்தினது சிவி பிரதர் தான். ஸோ அந்த விஷயத்தில் இண்டஸ்ட்ரி வந்து நிறையா விஷயங்கள், நிறையா நியூ டேலண்ட்ஸுக்கு இன்றைக்கி எல்லோரும் நிற்கிறப்ப, நலன் பிரதர்லேருந்து எல்லோரும் ரவி பிரதர் எல்லோரும் நிற்கிறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே நல்ல டைம் கெட்ட டைம்ங்கிறது மாறி மாறி வரும். நான் ரொம்ப புத்திசாலி, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங், எல்லோரும் புத்திசாலி. எவ்வளவோ நம்மளை விட டேலண்டான ஆட்கள் வந்து ப்ரொடக்ஷன் சைடும் சரி டைரக்ஷன் சைடும் வாய்ப்புகள் கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப கடவுள் வந்து இந்த இடத்தையும் இந்த பொறுப்புகளையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கிறது நம்ம எல்லாருமே டெய்லியும் வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டுருக்கணும். அதே நேரத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா பார்த்துட்டார் சிவி பிரதர். ஆனால் இன்றைக்கி ஒரு ரஜினி சாரை வச்சு, அவரோட அறிமுகப்படுத்தின ரெண்டு இயக்குநர்கள் வந்து ரஜினி சாரை வச்சு படம் எடுத்து இன்றைக்கி வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப, அது மட்டும் இல்லை நிறையா படங்கள் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நடந்துக்கிட்டு இருக்கிற முக்கியமான படங்களில் அவருடைய பங்களிப்பு வந்து, அவருடைய அறிமுகங்கள் வந்து முக்கிய பங்களிப்போடு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ரவுண்டும் டைட்டானிக்கில் ஆரம்பித்து உனி அடுத்த 10 வருஷத்துக்கு அவர்கிட்டருந்து நிறைய நியூ டேலண்ட்ஸ் வரணும், நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும், நிறைய பேர்களுக்கு இது வந்து புது ஆரம்பமாக இருக்கணும், ப்ளஸ்
அப்படின்னு வேண்டிக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் கலைய கலை பிரதர் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் கூட, ரொம்ப அருமையான அனுபவம் அவரோட ஒர்க் பண்ணது, ஒரு ஃபேமிலி மாதிரி மெட்ராஸ் தானா சேர்ந்த கூட்டம். ப்ளஸ் இன்னும் நிறைய படங்கள் கூட ஒர்க் பண்ணும் பிரதர். ப்ளஸ் டோட்டல் டீம் ஆனந்தி அண்டு காளி அண்ணன், அப்புறம் புது ஹீரோன்னு ஒருத்தர் அறிமுகமாயிருக்காரு அவர். எல்லாத்துக்கும் இந்த படம் அடுத்த லெவலுக்கான படமாக அமையணும். ப்ளஸ் நிவாஸ் பிரதர், அது வந்து ஒரு ஞான குழந்தை. தேவராட்டம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்படி படம் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வெறும் அடிதடியாகவே இருக்குமோ அதே மாதிரி டைரக்டருக்கும் அவருக்கும் டெய்லியும் ஒரு முத்தையண்ணம் படத்தில் அடிதடியும் இருக்கும், அண்ணன் தம்பி பாசமும் இருக்கும். அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா அண்ணன் தம்பியாக இருப்பாங்க, திடீர்னு வில்லனு ஹீரோவுமாக இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் தாண்டி அருமையான ஆல்பம் கொடுத்தாரு நிவாஸ் பிரதர். அதே மாதிரி இந்த பாடல்களும், அது கடைசியாக அவர் பெர்ஃபார்ம் பண்ண பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் இது பெரிய ஹிட்டாகி அவருக்கும் அடுத்த கட்டத்துக்கான படம் அமையணும். ப்ளஸ் பல்லு மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் கூட, சிவி சார் சொல்லி தான் பண்ணோம் ஃபஸ்ட் டைம். அவ்வளோ அருமையான ஹியூமன் பீயிங். ப்ளஸ் அவரும் இந்த படம் நல்ல படமாக அமையணும். ப்ளஸ் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், பிரதர் ஜானகிராமன் பிரதருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும், எல்லாருக்கும் நல்ல காசு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி வணக்கம். அதாவது சிவி சாரோடைய படங்கள், பெரும்பாலான படங்கள் நீங்கள் இசையமைச்சு கொடுத்துருக்கீங்க. பீட்சா, பீட்சா டூ, சூதுக்கவும், இந்த மாதிரி பல படங்கள். ஸோ அந்த அன்புக்காக இங்கே வந்ததுக்கு ஒரு பெரிய நன்றி சார். ரொம்ப நன்றி. 2010-11 இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ 7 இயர்ஸாக நான் வந்து கேமராவா லைட் வரும் ஒரு 7 இயர்ஸாக வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக, அப்புறம் கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுற பையனாக, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாகவும் அது நடந்து தான் இருக்குது. நானும் அந்த குரூப்பில் வந்து ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ்க்கு. அப்போது நிறைய பேர் மீட் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. எனக்கு நான் வந்து ஒரு நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படத்தில் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு பெரிய கனவோடு தான் நான் இருந்தேன். ஸோ 6-7 இயர்ஸ் நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணேன். அப்போ தான் ஒரு ஸ்டூடியோவில் வந்து ஒருத்தர் வந்து மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து பார்த்துட்டு, நல்லா பண்ணுறீங்க, நல்லா பார்த்துக்கலாம், ஆனால் என்ன பண்ணும் அப்படின்ட்டு போயிட்டார். அப்புறம் அம்மா எங்கே வர போகிறாரு அப்படின்னு அப்படியே விட்டேன். அது 7 வருஷமாக 100-200 பேர் நான் மீட் பண்ணி மீட் பண்ணி, அப்புறமா நிஜமாகவே அவர் வந்தார். அவர் வந்து ஒரு படம் பண்ணோன்னு சொன்னால், அது வரைக்கும் நான் வந்து என் பேர் வந்து டிஜே சாண்டி, எங்கள் பேண்டில் எலக்ட்ரானிக் மியூசிக் மட்டுமே எனது இது, ஏன்னா வேறு எதுக்கும் காசு இல்லைன்ட்டேன். நான் கம்ப்யூட்டருக்குள்ளேருந்து மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், ஒரே ஒரு மைக், எனக்கு பாடவும் பெருசாக வராது. ஸோ அப்படி இருந்த இடத்துல வந்து ஒரு நார்த் மெட்ராஸ் சார்ந்த ஒரு கானா பேஸ்ட் ஒரு படம் என்கிட்ட வந்து மியூசிக் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு சத்தியமாக அதில் எனக்கு தெரியாது. நான் ஃபோக் மியூசிக் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் கானாவோட எசன்ஸ் என்னால் கேப்சர் பண்ண முடியுமா தெரிலன்னு சொன்னப்போ, ஒரு டைரக்டர் வந்து கவலைப்படாத மாதிரி நான் அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப அன்போடு அரவணிச்ச ரெண்டு பேர் வந்து, ஒன்று சிவிகுமார் சார், இன்னொன்று பாரஞ்சித் அவர்கள். அதுக்கப்புறம் நான் இன்னும் அந்த எலக்ட்ரானிக் மியூசிக்கை எக்ஸ்ப்ளோரே பண்ணலை. 7 வருஷமாக பண்ணதை அப்படியே விட்டுட்டேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து நம்மளுடைய இசையிலும் அந்த நம்மளுடைய ஃபோக் மியூசிக்லையும் கிராமிய இசை, அதுக்கப்புறம் கானா, நம்மளுடைய ஃபோக் ஃபார்ம்ஸ், இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த என்றைக்காக ஒரு நாள் நம்ம அந்த எலக்ட்ரானிக் சைடையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற ஒரு ட்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த சிவிகுமார் அவர்கள், பாரஞ்சித் அவர்கள். அப்புறம் அந்த படத்தை வந்து கேஷுவலாக ஏர்போர்ட் போகும்போது, வா மச்சான் நம்ம ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்த ரெண்டு பேர், வெங்கட் பிரபு அவர்கள் அப்புறம் ஞானவேல் ராஜா அவர்கள். அவங்க வந்து அந்த படத்தை பார்க்கலன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 டெக்னீஷியன்ஸ் வந்து வேறு ஒரு லைஃப்பில் இருந்திருப்போம் கண்டிப்பாக. கண்டிப்பாக எல்லாருக்கும் பெரிய ஒரு இது கிடச்சிருக்கும், எவ்வளோ பேர். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே நான் சொல்கிறேன், அது நலன் அவர்கள், கார்த்திக் சுப்ராஜ், எவ்வளோ டெக்னீஷியன்ஸ், அதே மாதிரி நிவாஸ் பிரசன்ன அவங்க கூட, ஷான் ரால்டன், பிரதீப் விஜய், எல்லாரும் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ டேலண்ட்டை வந்து அட் வில், இவர் வந்து சிவிகுமார் அவர்களுடைய எஃபர்ட்ஸ்னால இவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி கிடச்சாங்க. அவன் எல்லாம்
பெரிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சதை செமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நான் என்றைக்காவது ஒரு நாள் அதை பற்றி பேசணும்னு நினச்சேன், இன்றைக்கி அது எனக்கு சரியாக பட்டுது. அண்டு நிவாஸ் எனக்கு ரொம்ப செல்லம், ரொம்ப ஃப்ரெண்டு, தெகிடியில் செமையாக ஒர்க் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட நேச்சுரலாக ஒரு பர்ஃபார்மிங் மியூசிஷியனுடைய டேலண்ட் இருக்குது, அது ரொம்ப ரேர், அது எனக்கும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ வந்த எல்லாருக்கும் நன்றி. அண்டு இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் வந்தோடனே நல்லவேளை எப்பவுமே நான் ட்ரெய்லர் பார்க்குறேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் பார்க்குறப்பல சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக வந்தப்போ ட்ரெய்லர் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது, ரொம்ப சூப்பராக இருந்தது. சிவகுமார் அவர்கள் வந்து இதே எனர்ஜியோடு ரொம்ப வருஷம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு இந்த இந்த ஜோனில் இருக்கிற படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சதுன்னா எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் அது ஆகும்னு நான் நம்புகிறேன். எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க் யூ, தேங்க் யூ சார். உங்களோட விஷஸ்க்கு ரொம்ப நன்றி. அந்த அப்படியே போக விட முடியாது, கொஞ்சம் ஓவரா பேசுங்க சார். இல்ல சார் எனக்கு தெரியாது அப்படினு சொன்னீங்க, பட் ஆடி போன ஆவணி ஆள மயக்கு தாவணி இன்ன வரைக்கும் ரூட் தலைகளோட ஒரு பெஸ்ட் பாடல்களா என்னமோ இருந்துகிட்டே இருக்கு. அந்த பாட்டை நான் பண்ணி கொடுத்தனா ரஞ்சித் மாமே ரொம்ப கேவலமா இருக்காரு. அப்புறமா லிரிக்ஸ் வச்சு பாருங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படினு சொல்லி நான் கொஞ்சம் கையில கால்ல விழுந்து சார். நீங்க இப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு பாட தெரியாது அப்படின்னு சொன்னீங்க, இதுவும் தெரியாம கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க சார், எப்படி வருதுன்னு பாக்கலாம். கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் குதினா வீட்டுல போய் ட்ரை பண்ணி சார். நிவாஸ்க்காக வந்துட்டு நீங்க ஒரு நல்லா போயிட்டு இருக்கு, எதுக்கு ஓகே அந்த மாதிரி முடிச்சுக்கலாம். எனி டூ லைன்ஸ் தான் எங்களுக்காக ப்ளீஸ். நிஜமா இல்ல எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன். சரி ஓகே, பாட்டு ரவுடி பேபி எப்படி இருக்காங்க சார்? ரொம்ப நல்லா இருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷம். அவங்க அவங்களுடைய இசையில் வந்து இப்படி ஒரு என்னுடைய ஃபஸ்ட்டு படம் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வந்து செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி போய் பாதா அப்படா அப்படின்றாங்க எல்லாரும், ஏன்னா இது என்னன்னே தெரியல இந்த படத்தை பற்றி. அப்போ வந்து அந்த ஹோல் ஈவெண்ட்டை வந்து இரு கை கரங்களால் அள்ளி அணைத்து கொண்ட கம்போசர் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்கள், அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா இருக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அவர் மூலியமாக வந்து என்னுடைய டாட்டருக்கும் இவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செலிப்ரேஷன் சொல்லணும், ரெக்கக்னிஷன்லாம் சொல்ல முடியாது, அதை தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்கு. வேர்ல்டு வைடு அவங்களுக்கு வந்து அதனால் பல விஷயங்கள் அவங்களுடைய மியூசிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய ஒரு எப்படி சொல்லுவார் மென்டர் மாதிரி யுவன் சங்கர் ராஜ் அவர்கள், அவருக்கு ரொம்ப நன்றி. அமேசிங் சார், தேங்க் யூ சோ மச் ஃபார் பீயிங் ஹியர். தொடர்ந்து நிறைய படங்கள் எங்களுக்காக நீங்க கொடுக்கணும் சார். இன்னொரு கேள்வி இருக்கு, எல்லா सेलिब्रिटीயும் கேட்டோம், யூரியும் கேட்டலாம் சோ டைட்டானிக் ஆடியோ இல்ல இல்லமா டைட்டானிக் ஆடியோ லான்ச்க்கு வந்து லவ் பத்தி பேசணும், பிகாஸ் நீங்க வந்து ஒரு காதல் மன்னன் கூட சொல்லலாம். காதல் மன்னன் நான் வந்து நான் கேக்குறேன் இல்ல லவ் அப்படினு சொன்னேனா உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன? முதல்ல லவ் வந்து எனக்குலாம் வந்து ரொம்ப அதான் எந்த லவ்னு சொல்லலாம் சார். அப்படி இந்த கேள்வி கேட்டனே இசை அப்படினு உங்க வாயில இருந்து வரும் லவ் இசை வந்து லவ் தான், அதெல்லாம் நீ கேக்குறது புரியுது எனக்கு, அது வேற டிபார்ட்மெண்ட், அதை விட்டுறலாம். ரெடியா இருந்தேன் லவ் பண்ண, அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு லவ் பண்ணேன், அவ்வளவுதான். ரெடியாவே இருந்தேன், எதுவுமே அதாவது அப்படிதான் என்ன சொல்றது, அது ரோடு பொறுக்கிட்டே இருப்போம், அது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஆமாம், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கவே முடியல என்னால், ஆனால் உடம்பெல்லாம் லவ் இருந்தது, பட் ஆண்டவன் கருணையால் கரெக்டாக எல்லாம் அமைஞ்சு சந்தோஷம். இப்போ லவ் பண்றீங்களா இல்லையா சார்? எப்பவுமே நான் லவ் பண்றேன், இப்போ வந்து என்னுடைய மனைவி மகள் எல்லாரையும் லவ் பண்றேன், இசையை கண்டிப்பாக லவ் பண்ண நிறைய இப்போ நிறைய டெய்லி வந்து எல்லாமே பண்ணுன்ற விஷயம் எனக்கு நான் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும் கண்டுபிடிச்ச விஷயம், ரொம்ப வந்து அப்படியே ஒர்க் பண்ணுறான், அவர் எப்பயுமே ஒர்க் பண்ணிட்டே இருப்பார், அவருக்கு டைமே இல்லை, நைட்லாம் தூங்க மாட்டார், அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. டெய்லி எல்லாமே பண்ணோம், டெய்லி நம்ம வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், டெய்லி சந்தோஷமாக இருக்கணும், டெய்லி வந்து ஊரில் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம், டெய்லி ஏதாவது நாலு பேருக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கணும், அந்த மாதிரி டெய்லி வந்து லவ் பண்ணணும். ஆமாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சூப்பர்ண்ணா, எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஒதுக்கி வச்சு கரெக்டாக பண்ணுறீங்க. அதே மாதிரி ஏதோ லைட் அடிச்சதுனால நான் பேசிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆடியன்ஸ் பார்த்தாது இல்லை, நீங்கள் பார்த்தா தான் பயமாக இருக்கும், பார்க்கலன்னா ரொம்ப ஃப்ரீயாக கூட பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். பொதுவாக வந்து இசை எங்கேருந்து வருது அப்படின்னு அந்த கேள்விக்கு வந்து பல பதில்கள் நமக்கு வந்தாச்சு, பட் இது காதல் சார்ந்த ஒரு திரைப்படம் அப்படின்றதுனால காதல் அப்படின்ற விஷயம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க சார்? கலாய்கிற மாதிரி நிறைய காதல் வந்திருக்கு உங்களுக்கு இல்லைல்ல, ஒருவேளை அவுட் ஆஃப் த ப்ளூவாக நீங்கள் ஒரு கருத்துன்னு கேட்குறீங்க. இல்லை இது காதல்னா லைக்
பேசிக்கலா எல்லாருக்குமே அது அவங்களோட நேச்சுரலான ஃபீல், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். சார் எங்க இருந்து வரும் சார் காதல், இதயத்துல இருந்து வரணுமா? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் மேபி இந்த எப்பிக்கான படங்கள் சூதுகோம், பீசா, அட்டகத்தி, அது மாதிரி இந்த எல்லா படங்களுமே தெகிடியா இருக்கட்டும், எல்லா படமுமே ஆனால் ஒரே ப்ரொடியூசர் பண்ணியிருக்காங்கன்ற அது முதலே ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கம்பேக்கான ஃபீல் தான், அது கரெக்டாக நடக்கணும், அது காடோட பிளஸ்ஸிங்ஸும் அவருக்கும் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இதை நலன் 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 தான் நீங்கள் கேட்கணும், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்புறம் சிவகுமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. நீங்க அவரும் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு எனர்ஜியான ஒரு நிகழ்ச்சியில் இருந்து. இது வந்து இந்த கம்பெனியில் எனக்கு 7வது படம் நினைக்கிறேன், பீசா 2 அப்படின்னு நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் வந்து நானும் ஜானகி ஒரே ஸ்கூலு, அந்த மாதிரி இல்லை. நான் சுதா அவரும் ஒரு பண்ணாங்க, நானும் நினச்சி. ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து ஸ்கூல்மேட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி கூட ஒர்க் பண்ணது நிவாஸ் மியூசிக் எல்லாமே, பல்லு நிறைய அப்படி சொல்லணும் டைம் இல்லை நினைக்கிறேன். ஷோ போடணும் 12 மணிக்கு, ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ கல்யாணா. கலை நீங்கள் சொல்லுங்கள், ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி, அதாவது இது வரைக்கும் நீங்கள் இதில் வந்து உங்களை வேறு மாதிரியாக நாங்கள் பார்க்குறோம், எதிர்பார்க்குறோம். இந்த படத்தில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம், பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட் தான், பிகாஸ் ஏன்னா மெட்ராஸ்க்கு அப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா மெச்சூர்டான ரோல்ஸ் தான் நிறைய கூப்பிட்டே இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நான் 2 படம் கமிட் ஆனால் அது கூட வேணாம் நினச்சி விட்டாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் டைட்டானிக். ஏன்னா வந்து டைட்டானிக் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம், பிகாஸ் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் காலேஜ் பையன் மாதிரிலாம் நடிச்சிருக்கேன். ஸோ அதனால் அது இல்லாமல் ஒரு ராம்காம், ஃபஸ்ட் டைமாக ஒரு காமெடி ஜானர், ஒரு சீரியஸான மேட்டர் இல்லாமல் ஒரு ஜாலியான ஒரு படம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது, கூட ஒர்க் பண்ண எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் காலியா கூட இது நிறைய படம் நடிச்சிட்டேன், இது ஒரு படம். ராஜா மந்திரில் அவர் ஹீரோவும் நான் சப்போர்ட் ஹீரோட நடிச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரி இதுலேயும் அது மாதிரி நடிச்சிருக்கோம், எல்லாருமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கும் எல்லாருக்குமே. நான் ஜானி அண்ணா இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப நாள் முன்னாடியே தெரியும். நான் இப்போ அதே கணக்கில் நடிச்சிருக்கும்போது சிவி சார் சொல்லி அப்புறம் இந்த கதை கேட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி நமக்கு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம இதை கண்டிப்பாக இந்த ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அது வந்து பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, பல்லு அண்ணா ரொம்ப நன்றி. ஒரு என்னை எதிர்பார்த்ததை விட ரொம்ப சீக்கிரமாக, நான் 10 நாள் ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் பிளான் பண்ணோம், அதை ஒரு 6 நாள்லேயே முடிச்சிட்டா போல் வந்து. அதே மாதிரி நீங்கள் பார்க்கும்போது தெரியும் சாங்லாம், அந்த சாங்லாம் 1 டேல ஷூட் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு இந்த குத்துப்பாட்டு ஒரு கால் 9 to 2 ஷூட் பண்ணார் சாண்டி, அதுக்கு முக்கிய காரணம். நடுவில் வேறு சிஎம் ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆரன் ஓடிட்டான் ஒரு 3 மணி நேரம், அவ்வளோ பிஸியானவன். ஸோ எல்லாம் ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ரொம்ப முக்கியமான ஒரு படம், கண்டிப்பாக பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும், ஏன்னா ஜாலியான இருக்கும். தேட்டருக்கு வந்தோடனே வந்து எல்லோரும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், கெஸ்ட்க்கு, ஆடியன்ஸ்க்கு அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் நிவாஸ் அண்ட் ஹிஸ் டீம், அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் கம்மிங் டு த ஃபிலிம், நான் ரீசன்ட்லி பார்த்தா ரொம்ப சீரியஸ் ரா அந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் மூவிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டைட்டானிக் கூட ஒரு ஜாலியாக உங்களை எல்லாரும் சிரிக்கிற வைக்கிற மாதிரி இந்த படத்தில் இருக்கும். அண்ட் சிவி சார் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் அவங்க ப்ரொடக்ஷன்லேயே ரொம்ப இன்னோவேட்டிவான சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸ் வரும். ஸோ ஓகே, ஸோ இந்த படமும் கண்டிப்பாக டைட்டானிக் ஒரு பெரிய
ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஜானகி சாரும் எல்லா டைலாக்ஸும் படம் ஃபுல்லாகவே ஆடியன்ஸ் தான் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ண படம் இது. அவங்கள எப்படி சிரிக்க வைக்கணும், எந்தெந்த விஷயத்தில் வந்து இந்த ஜென்ரேஷன் பசங்க கனெக்ட் ஆவாங்க, அதெல்லாமே யோசித்து யோசித்து பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஷுர் படம் பார்த்து எல்லோரும் ஜானகி சாரோட கனெக்ட் ஆவீங்க. அண்ட் நிவாஸ் சார், நான் வந்து எப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குனா எனர்ஜி வேணும்னா கோக்கா மக்கா பாட்டை போட்டு ஹாய், அது ஒரு ரிலாக்ஸிங்காக ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்தளவுக்கு இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒர்க் பண்ண எல்லாரோட எனக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. அண்ட் படம் ரொம்ப உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கண்டென்ட், ஸோ பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். தனித்தனியாக சொல்கிற அளவுக்கு எனக்கு நிறைய பேர் தெரியாது. ஸோ முதல்ல இந்த கிரேட் ப்ரொடியூசர் எங்கள் சிவி சார், ப்ளஸ் டேரக்டர் ஜானகிராமன், அப்புறம் இந்த படத்து க்ரூவில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ், இங்கே ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் ஆடியன்ஸ், என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக அப்படி ரோடு கிராஸ் பண்ணுற போல வந்த எல்லோரும் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஃபஸ்ட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் என்னுடைய முதல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு, தெகிடி. இன்றைக்கு வரைக்கும் நான் பார்த்த ஒரே ஆடியோ லான்ச், ஸ்டேஜ் ஆடியோ லான்ச் அதுதான். அப்போ நான் வந்தப்போ இது மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்தார். அப்போது அந்த மாதிரி ப்ரெஸ்ஸு, அது லாஸ்ட்டு சீட்டுக்கு லாஸ்ட்டு சீட்லாம் அந்த பக்கம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். சுருக்கமாக சொல்லப்போனால் பட்டிக்காட்டம் ஏரோப்ளைனை பார்த்த மாதிரி ஆன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. அப்போது நான் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கூட நினைக்கல. நான் அந்தளவுக்கு பேராசப்படலாமல் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு போயிட்டேன். என்னுடைய முதல் படத்தோட லான்ச் கூட சேனலில் நடந்தது. அப்போவும் எனக்கு ஸ்டேஜ் இருந்ததுல கிட்டத்தட்ட என்னுடைய படங்களில் இதுதான் எனக்கு முதல் ஆடியோ லான்ச் ஸ்டேஜ். ஸோ அதுக்காக மீண்டும் ஒரு முறை ப்ரொடியூசர் சார், சிவி சாருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த அவங்களுக்கும், அவங்க ஐ மீன் எங்கள் டைரக்டர் ஜானகிராமன் அவர்களுக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் காஸ்ட், ஐ எம் ரியலி ஹாப்பி இந்த மாதிரி எனக்கு ஒரு காஸ்ட் கிடச்சதுக்கு. க்ரூ இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டிங்காக வந்து என்னை ஒரு ஜாலியான ஒரு காஸ்டிங், கலை, நம்ம அண்ணன் காரியங்கிட்ட அண்ணன், ஆனந்தி, ஆஷ்னா, நல்ல நல்ல காஸ்டிங். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. வணக்கம். முதல்ல டைட்டானிக் படத்துடைய குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்துடைய டீசர் பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கேமரா ஒர்க்கு, மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. நிவாஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா தெகிடி படம் ஆடியோ லான்ச் என்னால் வர முடியல. நான் அப்போ எல்லாருமே சொன்னாங்க சூப்பராக இந்த பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இன்றைக்கி பார்க்கும்போது அது ஃபீல் ஆச்சு எனக்கு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் சிவிகுமார் சார் தேர்ந்தெடுக்கிற எல்லா கதைகளுமே ஏதோ ஒரு தனித்தன்மை இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்துலேயும் அது இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் கண்டிப்பாக வெற்றி உறுதி. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் அடுத்து ரவிக்குமார். நான் ஒரு இது பார்த்துட்டுருந்தேன். ஜானகிராமன் வந்து ரொம்ப நல்ல ஒரு மனிதர். நான் நிறையா அவரோட பழகியிருக்கேன். அவருக்காகவும் நான் வந்து இந்த படம் சீக்கிரம் வரணும்னு நினச்சேன். இது இந்த நடந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து ஜானகிராமன் தான் வந்து இந்த நிகழ்வுக்கு பின்னாடி ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக நான் ஜானகிராமன் பார்க்குறேன். இந்த கண்டிப்பாக இந்த காத்திருப்பு வந்து ஜானகிராமனுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த படத்தை வெற்றியை கொடுக்கும். சிவி குமார் சார் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் வந்து திரைத்துறையில் வந்து ஒவ்வொன்றும் சிறந்த இயக்குனர், சிறந்த ஒவ்வொன்றும் நிறையா சொன்னாங்க. உறுதியாக என்னால் சொல்ல முடியும், கடந்த 10 ஆண்டில் மிகச்சிறந்த தயாரிப்பாளர் வந்து சிவி குமார் சார் மட்டும்தான். ஏன்னா ஒரு படத்தை வந்து பெரிய பெருசாக பண்ணுறது மட்டும் இல்லை, புது புது திறமைசாலிகளை கண்டுபிடிச்சி அதுவும் முதல் பட வாய்ப்பு கொடுத்து அவங்கள நம்பி ஒரு படத்தை வந்து தயாரிப்பது வந்து ரொம்ப சாதாரணமான வேலை இல்லை. அது என்னுடைய படமெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தவங்களுக்கே வந்து குழப்பமாக இருக்குதுன்னு சொன்ன அந்த கதையை கூட முதல்ல நம்பின ஒரே மனிதர் வந்து சிவகுமார் சார் தான். அவருக்கு தான் வந்து அந்த வெற்றியும் சேரும். அதுபோல் வந்து இன்னும் வந்து அவர் வந்து மனம் தளராமல் தொடர்ந்து முதல் பட வாய்ப்பு கொடுத்து பல இயக்குநர்களை பல கனவுகளை வந்து அவர் நிறைவேற்றி தந்துட்டுருக்காரு. அந்த வகையில் வந்து ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பு நிறுவனமும் தயாரிப்பாளராகவும் வந்து நான் சிவகுமார் சார் வந்து பார்க்குறேன். இந்த வெற்றி வந்து திரும்பவும் கடந்த சில படங்களாக சார் வந்து ஆடியோ லான்ச்சே பண்ணலை.
திரும்ப ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப பெரிய அளவில் திரும்ப இந்த பத்தாண்டில் உருவாக போகிற இயக்குநர்கள் அவர்கள்ட்டிருந்து அதிக அளவில் மிகச்சிறந்த இயக்குநர் உருவாக்குவார்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த படக்குழுவினர் அனைவருக்கும், நிவாஸ் பிரசன்னா, கேமராமேன் பல்லு, மற்ற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சார், ஆல் தி வெரி பெஸ்ட் சார் ஃபார் த ஃபிலிம். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த மாதிரி நிறைய பேருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, கொடுத்துருக்கீங்க, நிறைய பேரை உருவாக்கியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் தட். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஜானகிராமன். நீங்கள் இதுக்காக இந்த நிகழ்வுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ. நிவாஸ், யுவர் ராக் ஸ்டார். டெக்கடி ஆடியோ லான்ச் நான் வந்து பார்த்தேன். அண்ட் அகெயின் டுடே த எனர்ஜி இஸ் ஸ்டில் தேர். கீப் இட் பர்னிங் இன் சைட் யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தோட நடித்த எல்லாருக்கும் கலை, விஷ் யூ குட் லக் ஃபார் அ வெரி பிக் சக்ஸஸ். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். டைட்டானிக், காதலும் கவுந்து போகும். இந்த படம் குதுப்பினார் மாதிரி சும்மா நிமிர்ந்து நின்று ப்ரொடியூசரை நிமிர வைக்கணும்னு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா சதையை நம்பி படம் எடுக்கிற பல பேர் மத்தியில் கதையை நம்பி படம் எடுக்கிற வெகு சில ப்ரொடியூசரில் சிவி சார் ஒருத்தர். இன்றைக்கி மேடையில் என்னைய தவிர இங்கே இருக்கிற அனைத்து யங் டிரெக்டர்ஸ் எல்லாமே வந்து சாரால் இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்டவங்க தான். அந்த வரிசையில் ஜானகிராமன் நீங்கள் வரணும்னு மனமார வாழ்த்துறேன். வந்துட்டாரா? வந்து நின்றுங்க. அதே மாதிரி பல்லு கேமராமேன், சிகரம் தொழிலே அவர் அசோசியேட்டாக வேலை பார்க்கும்போது கொஞ்சம் ஆள் குண்டாக இருந்தாலும் துரு துரு துருன்னு உருளுவார். ஸோ இந்த படத்தில் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஃப்ரேமிங்ஸ், லைட்டிங், வாழ்த்துக்கள். நிவாஸ் பிரதர், பெரிய எனக்கு அறிமுகம் இல்லை என்றாலும் சேதுபதியோட மிகப்பெரிய ரசிகன் நான். ஸோ ஒரு சாங்கும் வந்து படத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு. வாழ்த்துக்கள் ஆனந்தி. கலை லுக்ஸ் காஜியஸ். எப்பவுமே ஒரு லவ் ஸ்டோரிக்கு வந்து ஹீரோ ஹீரோயின் கொஞ்சம் அழகாக அமைஞ்சிட்டாலே கொஞ்சம் இல்லை நல்லாவே சிரிக்கிறாரு. அமைஞ்சிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் கடவுள் அருளால் கவுறாமல் பெருசாக நிற்கணும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள் சார், நன்றி. இல்லை, சிவி சார் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கை வச்சார்னா ஓரளவு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் எடுத்து பண்ணுவார், ஸ்கிரிப்டை படிப்பார். அவர் எல்லா படமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கும். ஏன்னா சுதுகோம்லாம் வந்து நாங்கள் நிறைய நாங்கள் எங்கள் சைட்லேருந்து அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏன் பண்ணி கொடுத்தோம்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஆஸ் அ ப்ரொடியூசர் வந்து அவர் நிறைய ரிஸ்க் எடுக்கிறாரு. ஒரு ஜானரு, இந்த ஜானருக்கு முன்னாடி அறிமுகம் இல்லாத ஜானர், பட் நம்பி வரும்போது நம்மளும் நம்ம சைட்லேருந்து அவரோட இதுக்கு நம்ம ஃபேவரில் பண்ணித்தரணும் சொல்லி ரொம்ப பண்ணி கொடுத்தோம். ஸோ ஆல்வேஸ் ஒரு சின்ன ரிஸ்க்கு ஸ்கிரிப்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தாலும் தைரியம் எடுப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஸ்க்கு தான் ஒரு சின்ன வினிங் ஃபேக்டராகவும் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி அவர் எதை சூஸ் பண்ணாலுமே அதில் சின்னதாக ஏதோ ஒரு விஷயம் நல்லா இல்லாட்டி அது சூஸ் பண்ணப்படாது. ஸோ வந்து ஸோ அப்படி இங்கே இந்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்து சூஸ் ஆகி எடுக்கப்பட்டிருக்கனாலே ஏதோ ஒரு அதில் ஒரு புலிங் ஃபேக்டர் இருக்கும் நம்புகிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஜானர் ராம்காம் வந்து ஒரு ரொம்ப எவர்கிரீன் ஜானர், ஆல் டைம் ஹிட் ஆகக்கூடிய ஜானர். ஸோ அது இல்லாமல் எனக்கு பிடிச்ச கேஸ்ட்டு, ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே ரொம்ப பிடிச்ச கேஸ்ட்டு. ஸோ ஐ விஷ் தேம் ஆல் தி பெஸ்ட். எனக்கு தமிழ் சினிமாவில் முதல் அறிமுகமானவரும் சிவிகுமார் தான். என்னுடைய இன்ஸ்பிரேஷனும் சிவிகுமார் தான். நான் ப்ரொடக்ஷன் லைனுக்கு வந்ததுக்கும் காரணமும் சிவிகுமார் தான். அதில் இந்த டைட்டானிக் படம் வந்து மிகப்பெரிய வெற்றடைய சிவிகுமார் சார்க்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. ஆக்சுவலாக பிரசன் மீடியா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரி எங்கள் சிவி சார் மாதிரி படம் எடுக்கிறவங்க நீங்கள் பிரசன் மீடியா நினச்சா தான் நல்ல இடத்துக்கு கொண்டு போய் எல்லா மக்களுக்கும் சேர்த்த முடியும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த டைட்டானிக் படத்துக்கு செய்வீங்க நம்புகிறேன். அண்ட் இப்போ நான் வந்து என்னோடய டெக்னிக்கல் டீமை வந்து நான் கூப்பிட்றேன். ஃபர்ஸ்ட்டு ஐ நோ அசிம் பல்லு கொஞ்சம் வாங்க. கேமராமேன், இவர் இல்லைன்னா நான் இந்த படத்தை இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருக்கேன். மியூசிக் டைரக்டர் நிவாஸ் வாங்க. அண்ட் நான் கூட நிவாஸ் எங்கிட்ட தான் அப்படின்னு நினச்சேன், பட் எல்லாத்துக்கிட்டையும் அப்படி தான் இருந்திருக்காரு. அடிதடியும் போடுவார், அண்ணந்தம்மியாக போல வராட்டிருக்கு, நாங்களும் அப்படி தான். ஸோ பட் அந்த எண்ட் ஆஃப் தி டே வி கெட் ப்ராடக்ட் நைஸ் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது அந்த ப்ரோட்டஸ் சண்டையெல்லாம் மறந்து போயிடும். கண்டென்ட் மட்டும் இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துட்டானு பரவாயில்ல. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எடிட்டர்ஸ் ரெண்டு பேர் வாங்க, ராதாகிருஷ்ணன் அண்ட் அஸ்வின், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். அண்டு டான்ஸ் மாஸ்டர் சாண்டி, ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் மாஸ்டர்.
தஸ்தாவும் அசார் வரலையாட்டிருக்கேன் சார். ஆர்ட் டைரக்டர் வரல சார், அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஓகே, கலை கலை வாங்க ப்ளீஸ். எல்லோரும் கலை காலி அண்ணா லோகேஷ் வாங்க, இவரு ராகவ் விஜய் ப்ளீஸ் கம், ஆனந்தி கமோன் கோ, அண்ட் யா மோகன் ராஜன் சார் வாங்க ப்ளீஸ் கமோன் ஸ்டேஜ். ஐந்து பாடல்கள், நான்கு பாடல்கள் அவர் தான் எழுதியிருக்காரு. யாழ்னி மட்டும் மதன் கரகி சார் எழுதியிருந்தார் ஆக்சுவலாக. ஸோ பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ், அவரோட வார்த்தைகள் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் சவுண்டிங்காக ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் தேங்க்யூ ஸோ மச் பிரதர். முதல்ல இந்த கம்பெனிக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்தின நலன் சாருக்கு ரொம்ப நன்றி. காதலும் கடந்து போகும்ல அந்த மானாட மயிலாட பாடல் நான் தான் எழுதினேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் சிவி சாருக்கு எழுதுகிற இந்த படம், இந்த படத்துக்கு எனக்கு இன்ட்ரோ கொடுத்தது வந்து நிவாஸ் மியூசிக் டைரக்டர். நிவாசனை வந்து வேறொரு படத்துக்கு நான் சந்தித்தேன், அதுக்கப்புறம் அதுக்கடுத்த படமாக இதை நான் கமிட் ஆனோம். ரொம்ப சந்தோஷம், அவர் எம்எல்ஏ வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு மிகப்பெரிய நன்றி நிவாஸ், தேங்க்யூ. இதில் அஞ்சு பாடல் பண்ணியிருக்கோம். இதில் மொக்காமக்கா அப்படிங்கிறது வந்து நிறைய எழுதினோம் ஓப்பனிங் வாரியம், செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் வந்து என்னடா இது படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அந்த வார்த்தையை வந்து டென்ஷனில் மொக்காமக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு. அப்போ நிவாஸ் பக்கத்தில் இருந்தார், சார் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி லாக் பண்ணது. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் அந்த ஓப்பனிங் லைனுக்கு, தேங்க்யூ டைரக்டர் சார். ரொம்ப பொறுமைசாலி டைரக்டர், அவ்வளோ என்ன சொல்கிறது, கொஞ்சம் லேட் ஆனாலும் சரி இல்லை ஒரு மெனக்கெட், அதாவது அவுட்புட் வந்ததுக்கப்புறம் வந்து எப்படி இருப்பாரோ அந்த ஹாப்பியை, அந்த லிரிக் கொடுக்காத முன்னாடியும் அந்த வந்து அந்த முகத்தில் வந்து அந்த சிரிப்பை காட்டுவார். அது எவ்வளோ பெரிய டெக்னிக்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து சிவி சார் வந்து இப்போ சொல்லணும், எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க, லிரிசிஸ்ட்டுக்கு இருப்பாங்க. இப்போ எனக்கெல்லாம் வந்து கண்ணதாசன் சார், வைரம் சார் வந்து ரோல் மாடலாக இருப்பாங்க. அது மாதிரி ப்ரொடியூசருக்கு வந்து ரோல் மாடலாக வந்து இந்த 10 வருஷத்தில் அவர் சார் இருந்தார். ஆர்பி சௌத்ரி சார் வந்து அந்த டைமில் ஏவிஎம், இந்த மாதிரி வந்து கதையை வந்து செலக்ட் பண்ணால் நம்பி வந்து ஆடியன்ஸ் வருவாங்க அப்படிங்கிறது சிவி குமார் சார் அந்த டீமில். அதே மாதிரி எல்லாரும் சொல்ல மாதிரி இந்த படத்து மூலிமா அவர் மறுபடியும் மிகப்பெரிய ஒரு அடுத்தடுத்த இயக்குநர்களை அடுத்தடுத்த ஹீரோவை உருவாக்கணுங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி சார். தட்டுச்சுன்னு சொல்கிறாங்க, தட்டுனாங்க சிவி சார் ஃபஸ்ட்டு கேட்டார். நான் அசோசியேட்டாக ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன், ஒரு 2-3 படம் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து இல்லை அசோசியேட்டாக ரொம்ப பிஸியாக இருக்கும், இப்போ வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான். அப்புறம் வந்து ஒரு 6 மந்த்ஸ் வந்து ஒரு பெரிய டவுன் இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து அந்த ஃபீல் ஆச்சு அது. ஸோ ஓகே, கண்டிப்பாக இந்த படம் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து பண்ணேன். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் லாட். இந்த உங்கள் மூலமாக பெரிய பெரிய டேரக்டர்ஸ், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. அந்த திருக்குறள் என்டர்டெயின் மூலமாக நானும் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் லாட், ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து இந்த படத்தை ஒரு 150 டைம்ஸ் மேலே பார்த்துருக்கேன். இது போரே அடிக்கல, இது வரைக்கும் எனக்கு போர் அடிக்கல ஆக்சுவலாக. ரொம்ப நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு என்டர்டெயினராக இருக்கும் உங்களுக்கு. தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். வந்து என்னோட தேங்க்ஸ் சிவி சார் தான் சொல்லணும், என்னோட குரு கோபி அண்ணனுக்கும் சொல்லணும், அப்புறம் தேங்க்ஸ் டு ஜானி. இந்த படம் 18 நாள் தான் ஷூட் பண்ணோம் ஆக்சுவலாக, ரொம்ப கம்மி நாளில் தான் ஷூட் பண்ணோம். 18 நாள் தான் ஷூட் பண்ணோம், அப்புறம் சாங்ஸ் ஒரு 3-4 நாள் சேர்த்து பண்ணோம். 2-3 வருஷம் ஆச்சு நான் ஷூட் பண்ணவே மாட்டேன். இந்த படத்தில் சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு, எல்லாரும் அவசியம் தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ சார். லைக் இது வந்து ஆக்சுவலி சும்மா சொல்லணும்னு சொல்ல, இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து அவ்வளோ என்கேஜிங்கான ஒரு படம். ஏன்னா வந்து படம் ஆரம்பத்துலேருந்து என் வரைக்குமே வந்து இட்ஸ் ஃபன்ஃபுல் ஃபிலிம், அண்ட் ஐ ஹேட் அ பிளாஸ்ட் ஒர்க்கிங் வித் சார், இட்ஸ் லைக் அ பிரதர் ஃபார் மீ. ஸோ நாங்கள் வந்து அதாவது எப்படின்னா வந்து அவ்வளோ ஜாலியாக, சார் வந்து வெயிட் ஃபார் அ வெரி லாங் டைம், அந்த ஒரு விஷயம் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே முகத்தில் காமிக்காமல் ஓகே கடவுளை நம்பிட்டு இந்த படத்தில் வந்து ஓவர் டைம் வந்து அவ்வளோ எனர்ஜியோட ஒர்க் பண்ணுவார். யாஸ் இஸ் அ வெரி பியூர் சோல், அவரோட நல்ல மனசுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் வரும்ன்றது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன்.
ஸோ ஸோ வி ஐ திங்க் இப்படி பயங்கரமாக இருக்கும், நீங்கள் வந்து எல்லோரும் வந்து பாருன்னு சொல்ல, நான் வந்து அப்படி சொல்ல விரும்பலை. இந்த படத்துக்கு உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு படம் சார். நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ சிவி சாரோட நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் ஹஸ் ஸ்டார்டட். ஸோ குட் லக் சார். ஸோ வந்து ஐ ரியலி பிலீவ் தட், நான் எப்பவுமே சார்ட் அதை சொல்லிட்டு இருப்பேன். ஸோ லெட் மீ லைக் மே காட் பிளெஸ் ஹிம் டு இன்ட்ரடியூஸ் மெனி மோர் டேலண்டட் டெக்னீஷியன்ஸ் டு த இண்டஸ்ட்ரி. தேங்க் யூ சார். Thank you. And Sandy Master. Sir, I need to thank Mar and Entertainment. அதில் தான் என்னோடய முதல் படம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுதா மேம்ன்ற ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணிட்டு நான் எந்த டேரக்டர்ட்டையும் போய் என்னால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடிஞ்சு. அதே மாதிரி இங்கே நான் ஒர்க் பண்ணி டைரக்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு படம். இனி எந்த ப்ரொடியூசர்ட்டையும் நான் போய் படம் பண்ணிடுவேன் சார் ஈஸியாக. அப்புறம் நான் இப்போது இந்த ஏணி மேலே இருக்கேன் நான். ஆனால் நிறைய ஏணி படிக்கட்டுகள் என்ன ஏற்றிட்டு வந்திருக்கு. நான் அதை வெற்றி விழாவில் சொல்கிறேன். இப்போ எனக்கு டைம் இல்லை, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஐ எம் ரியலி சாரி. அண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ண சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அத்தனை பேருக்கும் ஒன்று நன்றி. நான் தனிப்பட்ட முறையில் நான் கண்டிப்பாக வெற்றி விழாவில் சொல்கிறேன். தேங்க் யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ. அண்ட் சாண்டி மாஸ்டர் ப்ளீஸ். ஒரு நாள் படத்தில் எல்லாரும் இல்லை, ஒரு நாளில் படத்தில் நல்லா தான் எடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக ஆடி லான்ச் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் சார். சிவி சார், ஆக்சுவலாக இது மூணாவது படம் நான் ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜானகிராம் சார், அந்த ஒரு நாள்லேயும் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஒன் ஹவர் ஏற்றுக்கினீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக கலை வந்துட்டு என்னென்னா, கலை ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஆடியிருக்காரு. இல்லை ஃபஸ்ட் டைம் ஆனால் நல்லா ஆடியிருக்காரு. அதான் ஃபஸ்ட் டைம் வந்து கலை வந்து நிறைய படம் பார்த்துருப்பீங்க. கலை ஆடி இது வரைக்கும் யாரும் பார்த்துல. இதில் ஃபஸ்ட் டைம் ஆட வச்ச பெருமை என்னையே சேரும். யார் சார் உண்மையாக சொல்கிறீங்க? யாராவது ஜூம் பண்ணுங்க. நல்லா இருக்கிறா? சூப்பர் சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சீக்குமா சார். இன்னும் நிறைய படம் பண்ணால் தான் பேசு நானும் பல்லு சாரும். ஆக்சுவலாக வந்துட்டு இன்னும் நிறைய நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க, ப்ரொடியூஸ் நிறைய பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டைரக்டரும் பண்ணுங்க வேணா சொல்ல, ஆனால் ப்ரொடியூஸ் நல்ல நிறைய. தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மனசார வாழ்த்துறேன். டைட்டானிக் சூப்பர், லவ் எல்லாம் லவ் பண்ணுங்கள், அவ்வளோதான், சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ. இன்னும் எல்லாரும் புள்ளியும் நானுக்கும் திருக்குமாரன் என்டர்டைன்மெண்ட்ஸில் அறிமுகமாக இருப்பது பெரிய ஒரு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. சார் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ப்ரொடியூசர், எல்லோரும் சொன்ன மாதிரி அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகவும் வியாபார ரீதியாகவும் பெரிய வெற்றி அடைந்து இந்த படம். அதே மாதிரி என்னுடைய டேரக்டர் ஜானி சார், அவர் என்ன ஐடென்டிஃபை பண்ணி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அமைதியாக இருப்பார். பட் ஆனால் ஒர்க் ரொம்ப ஒர்க்கில் அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்கும் அவருக்கு. அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவருடைய உழைப்புக்கும் காத்திருப்புக்கும் இந்த படம் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இன்னும் அவர் பல உயரங்களை அடைய நான் வேண்டி வாழ்த்துக்கிறேன். அண்டு கலையரசன் அண்ணா, அவர் ஒரு பிரதர் பாண்டிங் எனக்கு. விஷ் இட் கண்டினியூ ஃபார் எவர். அண்ட் ஷூட்டில் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு என்னுடைய ஷூட் என்னுடைய காம்பினேஷன் சீனே அவர் கூட தான். அப்போ ஒரு காலில் வேறு ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி வேறு, பட் அதை கொஞ்சம் கூட முதல கட்டாமல் அவர் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார். ஸோ அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் விஷஸ். மற்ற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள்.